sagama patani sa sanita pamagata. Abre, permada. Kurunayare, innoru thadava padunga. Paathiyada, evlo akkareya kekkra. Arivi katta pasangala. Sagama padani sa sanita pamagasa. Na paadikittu irukken ange enna da ennikittu irukken kurunayare ungal paattil play irukkirathu pidiya enna enna va engala nalla neenga yemaathuringa. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன் உங்களுக்கு போறேன். ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏண்டா போட்டு போறன்ற. இங்க வா. டே சரிகம பதினிசை ஏழு எழுத்துல எனக்கு தெரியும். இங்க பாரு. ரீ ரிப்பேருக்கு போயிருக்கடா நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. போ. இத பாருங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல அதை அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயர் அழுகுறீங்க? நான் அழுகல. நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணீர் நின்னு சாதகம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். மா 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 ஐயாவா எனக்கு டெரைட் தர்மம் போடுங்க. சில்லற இல்ல அப்புறமா வா. அப்புறமேல் வந்தா மட்டும் இருபத்தஞ்சு ரூபா தர போறியா? எதுக்கு இப்படி பேசி பழகுற? கொடுக்கறது அஞ்சு பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா? அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ? இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு. ஐயா அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லேன்ட்டான். நீங்களாவது தர்மம் பண்ணுங்க. அவன் கருமி பைய எச்சி கையால கூட காக்கா வட்ட மாட்டான். ஓஹோ சில்லறை இல்ல அப்புறமேல் வா. யோ வாயா, இப்படி ஆள் ஆளுக்கு சில்லறை இல்லனா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா? கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க வேலைக்கே போக வச்சிருவீங்களான்னு இருக்குது. துண்டு வெள்ள சட்டெல்லாம் போட்டு எங்கேயே போற? வெளியே போற? போய உள்ள வீட்டுக்குள்ள போய். ஐயோ வைத்து துவையில அரைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பில்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்ன மணியா எனக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆள் ஆளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த கூட டூ. என்னவோ தம்பி, நீங்க வந்து இந்த கம்பெனில சேர்ந்து சொன்ன பிறகுதான் இஎஸ்ஐ லீவ் போட்டா பாதி சம்பளம் குடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. ஆமா, எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? பதினஞ்சு வருஷமா மேஸ்திரியா இருக்கிறேன் தம்பி. எவ்வளவு சம்பளம்? அது எதுன்னு போக ஏன் கேக்குறீங்க? முன்னூத்தம்பது ரூபா குடுக்கறாங்க. எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு தான் இங்க வேலை. அத்திபுத்த மாதிரி நீங்க தான் படிச்சிருக்கீங்க. ஐயோ, உங்களெல்லாம் நிறைய திருத்த வேண்டியிருக்கு. நாங்கெல்லாம் சுடுகாட்டு வழியா தான் போனோம். இப்பவே நேரம் ஆயிடுச்சு, வரட்டுங்களா? நல்லதுங்க. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த ஆரமணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏண்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட ஆரமணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா? அப்படியா கேட்டான்? அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் ரெண்டு விரலையை கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா?
நாளைக்கு அவன் கண்ணாமலை தோண்டிட்டு வந்துடுற. இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷன் வரல. ஐயே என்ன பாவா நீயே போய் சமையல் கட்டல பாத்துக்கப்பா. என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தர்றேன், இப்ப தர்றேன். இந்தாங்க காசு. பூக்கெல்லாம் நான் காசு வாங்குறதில்ல, அதுலயும் உங்கள்ட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க சொல்லுங்க, இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன், 10:30. என்ன இது, ரெண்டு வாட்சி பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனாவ இவ்வளவு போய் பூ கொடுத்துட்டேன். ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்ன சொன்னேன்? என்ன சொன்னியா? ஏண்டா என் மூஞ்சின குப்பை தொட்டியா? மலமலன்னு வேலைய பாருங்க, என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநாயர் இருக்கும் போதா ராத்திரியா பூவ சுத்துங்க. பூவ சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்குதான் மேல எட்டாதுல்ல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷன் பிறந்துட்டா கொஞ்சமாச்சு முயற்சி வந்தாங்களா? இந்த முதலாத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடுக்கோ. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அழுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு, அவ வரத்துக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மழை மழைன்னு ஓடி போயிடுங்க, இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசு வச்சிருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். என்ன பாவா? எங்கடா போற? மேல போய் படுக்க போறேன். அந்த பொண்ணு மாடியில படுத்திருக்கா, நீ உள்ள போய் படுற. மாடி வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டா, நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். பாவா பாவா பாவா, எதுக்காக கதவை சாத்துறீங்க? பாவா கதவை தருங்க. எதுக்கு கால்ல விழுந்த? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு. இதெல்லாம் ஓயர் படா? இல்ல, நம்ம பண்பாடு. பணத்துமரா? இப்ப இல்ல. இத நான் நம்பணுமா? நான் அதுக்காக சொல்லல. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? தாலி கட்டின புருஷனுக்கு முன்னால பொண்டாட்டி எதுக்காக வெக்கப்படணும்? அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடுவேன், அது உனக்கு தெரியுமா? நீங்க அடிச்சே கொன்னாலோ நான் இங்கிருந்து போக மாட்டேன், அது உங்களுக்கு தெரியுமா? இதான் உன் முடிவா? இல்ல, ஆரம்பம். ஆரம்பம் இப்படி இருக்க கூடாது. வா.
என்னடா கதவை தரங்க பேசாம உள்ளே படுறா கதவை திறக்க முடியாது நான் உயிரோட இருக்கணும்னா கதவை தரங்க